வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரைலர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரைலருக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ப்ளூ சட்டை மரன் யாருன்னு. ப்ளூ சட்டை மரன் ஒரு யூடியூபர் ரிவ்யூவர் அவர். ஸோ அவர் வந்து தொடர்ந்து மூவி ரிவ்யூஸாக கொடுத்துட்டு வந்திருந்தார். பட் ரைட் நவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. இயக்கிருக்காருன்னு மட்டும் இல்லாமல் கதை, திரைக்கதை, வசனம், மியூசிக், டைரெக்ஷன் உட்பட இந்த எல்லாத்தையும் இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் முதல் முறையாக ஒரு படத்தை எடுக்கிறாரு. ஸோ அந்த படத்துக்கான ட்ரைலர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதாவது எப்போ பாரு இவர் ரிவ்யூவை வந்து ஒரு படத்தை வந்து ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாரு, இவர் ஒரு படத்தை எடுத்து பார்க்கட்டும் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு நாம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஓகே மக்களே, வாங்க நாம் ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்க, கவுண்ட் டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம். எயிட்டீன் ப்ளஸ் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க. டேய் வாத்த ப்ளூ சட்டா, மார்க்கெட்ல எல்லாரும் கலர்ஸ் வந்து வீட்டுல பத்தி நிக்கிறியா? அவரே யாரோ அசிசியமா திட்டுறாங்க. கைடு இட்டு சொல்லிக்கிறாங்க. இருடா ரெடி ஆயிட்டு வர்றேன். அரசியல் கட்சிகளுக்கு சுவர் விளம்பரம் செய்யக்கூடிய பாஷா என்பவர் நேற்று முன்தினம் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஆளுங்கட்சியோட உச்சகட்ட அராஜகமா தான் நான் இதை பாக்குறேன். இந்த அரசாங்கம் இரும்பு காதரவீரர்கள். செத்தம் பேரு பாஷா, அப்பன் பேரு இப்ராஹிம். உங்க பேரு? சரோஜா சார். சரோஜாவா? எங்க ஏசப்பாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம பிள்ளைங்க என்ற நம்ம அடையாளமே இல்லையப்பா. முஸ்லிம் சாவில யாரும் மோல் அடி மாட்டாங்க. போட. இந்துக்களுக்கு எங்க ஒரு பிரச்சனைனாலும் அங்க நாங்க இருப்போம். பாஷாவை நம்ம புதைக்க போறது இல்ல, விதைக்கதான் போறோம். இந்த மயிலாப்பூர் இடைத்தேர்தல் நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஓட்டுக்கு எவ்வளவு அடி தரானுங்க? நார்த் மாதிரி இல்ல தலைவர், இங்க எல்லாமே ரொம்ப கஷ்டம். அவர் 25 வருஷமா இதோ வர அதோ வரன்னு சொல்லி அவர் ரசிகர்களையே ஏமாத்திட்டு இருக்காரு. செத்தனை வச்சு பொழப்பு நடத்தி வாழ்ந்தவங்க தான் நம்ம அரசியல்வாதிங்க. மதத்தை நம்புற இவனு கோச்சுக்க மாட்டான். மதத்தை நம்பி பொழப்பு நடத்துறான் பத்தியா, அவன் தான் கோச்சுக்குவான். என்னோட நினைச்சேன். ஆனால் மனுஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ருத்ர தாண்டவத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு படத்தை வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் ட்ரைலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, யாரை அட்டாக் பண்ணுதுன்றதை நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அப்படியே நம்ம இப்போ ஆளும் கட்சியான மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு தான் இப்போ முழுக்க முழுக்க அட்டாக் பண்ணுறாங்க. அது நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது முழுக்க முழுக்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது மனிதம் பேசும் படமாக அமைஞ்சிருக்குன்றது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ மனிதம் தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்தை காட்டுறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுறதுல முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஆள். பட் வந்து அவர் இறந்துட்டார். ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லாக இவர் ட்ராவலே ஆகலை, இவர் இறந்துட்டார். ஸோ இவரோட சாவை யார் எடுத்து வைக்கணும், அது யார் எடுத்து வைக்கிறாங்க, யார் சார்பாக பண்ணுறாங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயங்க. அது வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிட்டு மதமும் சரி அரசியலும் சரி, அது உண்டான கதைகள் தான் இந்த ஆன்டி இந்தியன். ஸோ அவரோட மோஷன் போஸ்டர்லேருந்தே இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே வருவார். அந்த மோஷன் போஸ்டர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய ஐடென்டிட்டீஸ் கொடுத்துருப்பார். அதாவது இந்த சால்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சால்வாக இருக்கும், குரங்கு கையில் சால்வி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்டு கொடுத்துட்டே இருந்தார். ஸோ இது எல்லாமே இப்போது
இந்த கரண்ட்டான சிச்சுவேஷனுக்கு உண்டான ஒரு ஒரு படத்தை அவர் கொடுத்துருக்காருன்ற நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படம் மூலிமா அவர் தெரியப்படுத்த வராரு. ஸோ மேபி அதனாலேயோ என்னமோ இவர் படத்துக்கு வந்து சென்சாரை ஃபஸ்ட்டு கொடுக்காமல் ஒதுக்கி வச்சிட்டாங்க. படத்தை முதல்ல சென்சாரே கொடுக்கலங்க, சென்சாரே இப்போ கிடையாது நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் முட்டி மோதி போராடி கடைசியாக இந்த படத்துக்கு இவர் வந்து ஒரு ஒளியாக சென்சாரை வாங்கி இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாரு. 2022 ரிலீஸ் பண்ணுறதா இருக்கார் இந்த படத்தை. ஸோ பார்க்கலாம், மேபி சொல்ல முடியாதுங்க. படம் இந்த ஹைப்பு கொடுத்த அளவுக்கு, ஏன்னா இப்போ உத்தரவாதத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தோட ட்ரையர் வந்திருக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு இதுதான் ட்ரெண்ட் ஆக போகுதுன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆன்டி இந்தியன் உண்மையான ஆன்டி இந்தியனா இல்லையான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தியேட்டர்களில். ஓகே மக்களே, என்னோட இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ, எஃப்டி பாஸ் வித் மோகி.